எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றினது அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனா டைம் லாக்டவுனில் இருந்தப்பெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்த படங்களில் இந்த படத்தையும் சொல்லி ஆகணும். கார்த்தி அவர்களோட நடிப்பில் சுல்தான் படம். ஸோ கார்த்தி அவர்களோட நடிப்பில் சுல்தான் படத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கார்த்தி அவங்களுக்கு பேர் பண்ணி ரஷ்மிகா மந்தனா முதல் முறையாக தமிழ் படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த படத்துக்கு இன்னுமே எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் ரெமோ படத்தை இயக்கியிருந்த பாக்யராஜ் கண்ணன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல இருந்து இதுவரை 3 பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாம ரசிகர்கள் பலருமே காத்திருந்து சுல்தான் படத்தோட ட்ரெய்லர் கொடுத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தாங்க வெளியாயிருக்கு. ஸோ இந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுல்தான் படத்தோட ட்ரெய்லர் வர 24ஆம் தேதி வெளியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சுல்தான் படத்தோட ட்ரெய்லருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போ வந்துட்டு சுல்தான் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கார்த்தி அவர்கள் அவங்களோட பையனுக்கு இது மாதிரி கந்தன் அப்படிங்கிற மாதிரியான பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் வெளியிட்டு அதிக அளவில் ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. அந்த ஒரு நியூஸே ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் சுல்தான் படத்தோட ட்ரெய்லர் வர 24ஆம் தேதி வெளியாக இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் யாரை பற்றினது அப்படின்னு சொன்னால், ஒரு விஜய் அவங்கள பற்றினது தான். ஸோ தமிழில் விஜய் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் நம்ம மைண்டுக்கு வருவாங்க. அந்த விதத்தில் விஜய் அஞ்சனா அப்படிங்கிறவங்கள நம்மளால் மறக்க முடியாது. ஸோ இவங்க வந்துட்டு இப்போது கடுமையான ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து முதன் முதலாக வெளியிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். தமிழ் சினிமாவில் க்யூட்டான தொகுப்பாளினிகள் அதிகம் இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் ஒரு சில பேர் தான் வந்து நல்லா வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அஞ்சனா. ஸோ அப்பப்போ வித்தியாசமான ஃபோட்டோஷூட்டுமே நடத்தி ரசிகர்களை வந்துட்டு அப்பப்போ வந்து கவர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எதுவும் பேசக்கூடாது. எப்பவுமே நான் சொல்றதா நம்ம வீட்டுல நடக்கணும். அந்த ஒரு கண்டிஷன்ல தான் நான் கல்யாணமே பண்ணேன். தெரியும் இந்த மேடம் வேற மேடமா சூப்பர் பிரதர். நீங்க ஒருத்தங்க அனைத்தும் கற்பனைக்கு யாரும் வந்து போடுதாங்க.